எல்லாருக்கும் வணக்கங்க. நான் மணிகண்டன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நீங்களும் தெரிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற சீரீஸில் இன்றைக்கி வந்து 6வது கேள்வி, அதாவது அதிகம் கோபம் கொண்ட ராசியினர் யார் யார். அதாவது கோபம் அப்படிங்கிறது வந்து ஒருத்தருக்கு வந்துருச்சுன்னு நினச்சிக்கோங்களேன், அதாவது ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு சொல்லுவாங்க. கோபம் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு வந்தால் அவருடைய புத்தி அப்படிங்கிறது, அவருடைய அறிவு அப்படிங்கிறது செயல்படாமல் போயிடும். அதனாலேயே அந்த நபருக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது கிடைக்காமே போயிடும். அப்போது பிறப்பாலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஜாதகப்படியே இந்த ராசியினர் வந்து ரொம்ப அதிகமாக கோவப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. அது என்னென்ன ராசிகள், என்னென்ன நட்சத்திரங்கள் அப்படிங்கிற விஷயத்த தான் இந்த இடத்துல பார்க்க போகிறோம். இது ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதனால் வந்து இந்த வீடியோ வந்து முழுசாக பாருங்கள். அதாவது மிதுன ராசியில் பிறந்தவங்க, மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, அதாவது மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரம், மிருகசீர்ஷ நட்சத்திரம், இந்த ராசிக்காரங்க அதிகமாக வந்து கோவப்படக்கூடியவங்க. அந்த கோபத்தினால அவங்க நிறைய விஷயத்த வந்து இழந்துருவாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லலாம். முன்கோபம் அப்படிங்கிறது வேறு, எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறது அப்படிங்கிறது வேறு. இந்த ஜாதகருக்கு, அதாவது இந்த ராசியினருக்கு மட்டும் கோபம் வந்தால் அவரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், சரிங்களா. அடுத்து சிம்ம ராசி, மக நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம். சிம்ம ராசியில் பிறந்த மக நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம், இந்த ராசினருக்கு கோபம் வந்தால் அவருடைய உடல் அப்படிங்கிறது அவருடைய சொல்கிறத வந்து கேட்கவே கேட்காது, உடல் நடுக்கம் அப்படிங்கிற விஷயம் வரும். அந்த கோபம் வந்தால் கண்கள் அப்படிங்கிறது சிகப்பாக மாறும் அப்படிங்கிறத சொல்லலாம். அந்த பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயம் தெரியாமையே போயிடும். அதாவது எதிர்க்க இருக்கிறது நல்லதா கெட்டதா எதுவுமே தெரியாது கோபம் அப்படிங்கிற விஷயம் வந்ததுக்கப்புறம். ஏன்னா கோபம் வந்தால் அந்த புத்தி அப்படிங்கிற விஷயம் செயல்படாமல் போயிடும், சரிங்களா. அடுத்து விருச்சிக ராசியில் கேட்டை, அனுஷம், விசாகம், இந்த மூன்று நட்சத்திரம் தான் வந்து விருச்சகத்தில் இருக்கிறது. பொதுவாகவே விருச்சக ராசிக்காரங்களுக்கு வந்து கிடைக்காம போகிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் அவங்களோட முன்கோபம் தான், சரிங்களா. அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் கிடைக்காம போகிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணமே வந்து அவங்களோட முன்கோபம் மட்டும்தான். அந்த முன்கோபத்தை குறைச்சிக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு வெற்றி அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அடுத்து தனுசு ராசியில் பிறந்து மூல நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம், இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே கோபம் அப்படிங்கிற விஷயம் வரும். இந்த கோபத்தை வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இந்த ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மட்டும் அதிகமாக வந்து கீ எடுத்துக்கிறது நல்லது, பசுனைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பசுனை எடுத்துக்கிறது நல்லது. காஃபி டீ குடிக்கிறத விட பால் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இந்த ராசினருக்கு பாலும் பிடிக்காது நெய்யும் பிடிக்காது, சரிங்களா. ஸோ அவங்க வந்து அதை எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த கோவத்தினோட தன்மை அப்படிங்கிற விஷயம் சற்று குறையும் அப்படிங்கிறத நிச்சயமாக வந்து சொல்லலாம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் இதற்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் பல சுவாரஸ்யமான விஷயத்த நான் நிச்சயமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களோட மேலான கருத்துக்களை கீழே கூட கமெண்ட் பாக்ஸில் எங்களுக்கு தெரிவிங்க. உங்களோட ஒவ்வொரு கருத்துக்களும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நன்றி, வணக்கம்.